யார் ரெண்டு பேர்ல கேவலமா டான்ஸ் ஆடுவா கம்பேரிட்டிவ்லி? நீங்க சொல்லுங்க அங்கிள், உங்களுக்கு யார் தோணுது ரெண்டு பேர்ல? நீங்க உங்களோட சார்பா வந்து மூக்குங்க யாரையோ. ஓகே, அங்கிளுக்கு ஆரிஷா கட்டு டான்ஸ் பிடிச்சிருக்கு. ஆமா, கட்டியா தானே ஆடுவேன். சரி, ஓகே, குட். ஓகே, இது வந்து சூப்பரான க்வெஸ்சனு. யார் வந்து பெட்வெட் பாத்ரூம் வந்து சின்ன வயசுல அதிகமாக, ஐ மீன் அதிகமான எப்படி சொல்றது, ரொம்ப நாள் போயிருக்கா? இவன் 2 வயசு வரைக்கும் போயிருப்பான், இவன் 3 வயசு வரைக்கும் போயிருப்பான். பெட்ல வந்து யார் அதிகமா வெட் பண்ணிருக்கா? அண்டி குழந்தைங்களா போதும் செய்வோம், யார் அதிகமா போயிருக்கா கம்பேர் பண்ணும்போது? இவங்க ரெண்டு பேர்ல இங்கிலீஷ் வந்து ரொம்ப நல்லா பேசுறது பேசுவாங்க, ரெண்டு பேரும் நல்லா தான் பேசுறாங்க. கொஞ்சம் கம்மியா யார் இங்கிலீஷ் நல்லா பேசுறான்? ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப கேவலமா திங்க் பண்ணுவாங்க. கேவலமானா இந்த ஸ்மார்ட்னஸ் இருக்காது, இந்த மாதிரி ஸ்மார்ட்டா இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. டைரக்டா எடுத்து கவுண்டவுன் பண்ணிடுவாங்க. அது யாரு? சார்பா நல்லா சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட். யார் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கேவலமா இருக்கு? சொல்லுங்க அங்கிள், நீங்க இருங்க ஆண்டி, அங்கிள் தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்ல போறாரு. யார் வாய்ஸ் வந்து ரெண்டு பேர்ல கம்பேர் பண்ணும்போது நல்லா இல்ல? பேசும்போது, பாடும்போது இல்ல, பேசும்போது. கம்மு நிறைய எல்லாத்துலயும் முப்புவாங்க. இப்ப அவன் மொக்க கூடாது, அதனாலதான் இவ்வளவு பேசுறான். சொல்றேன், அர்த்தம் ரெண்டு பேர் வாய்ஸ்ல எது கொஞ்சம் கேவலமா இருக்கு? ஒருத்தர் ரெண்டு பேர் வாய்ஸ்ல எது கொஞ்சம் மொக்கையா இருக்கு? எதுவுமே மொக்கையா இல்லையே, எனக்கு என் பிள்ளைக்கு வாய்ஸ் எனக்கு பிடிக்க தானே செய்யும், எப்படி மொக்கையா இருக்கு? ஆக்சுவலி இந்த க்வெஸ்சன் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், கட் கட். இல்லை, ஒரு உண்மை நான் சொல்லியே ஆகணும். எங்கள் அம்மா போர் அடிக்கும் போது என்னை கிச்சன் கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க, என் வாய்ஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு, இப்போ தான் மாற்றி சொல்கிறாங்க. ஓகே, இது இந்த க்வெஸ்சன் தான் சூப்பரான க்வெஸ்சன். லாஸ்ட் க்வெஸ்சன், இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்து பொறுப்பா இருக்க மாட்டாங்க? பொறுப்பு இல்ல அப்படின்னா இவன் தான் பொறுப்பா. பொறுப்பா இல்லைன்னா எல்லாத்தையும் மத்த எல்லாத்தையும் பொறுப்பா இருக்கான். வீட்டு வேலை விஷயத்துல பொறுப்பா இருக்க மாட்டாங்க. இல்ல, ஒரே ஒரு விஷயம் தான், சைரஸ் இப்ப பாத்ரூம் போயிட்டா கூட இவன் கிளீன் பண்ண மாட்டாங்க, கூப்பிடுவோம் அவன் அதெல்லாம் கிளீன் பண்ணிடுவான். பாத்ரூம் போட்டாங்க, பாத்ரூம் போட்டு வச்சு பொறுப்பா இருக்க. இப்போ இது உங்களுக்கு கேன் இருக்கு, என்னன்னா எடுத்து வந்து உள்ள வைக்கிறோம்னா வச்சுக்கோம், இவன் அதெல்லாம் செய்ய மாட்டான். இவன் தான் அந்த விஷயத்துல சொல்றேன். ஹரீஷ் 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 உண்மைதான், கரெக்டான கரெக்டான. ஓகே, இதான் லாஸ்ட் க்வெஸ்சன் ஆண்டி. ரெண்டு பேருமே அழகாதான் இருக்காங்க, ஓகேவா? அதுல ரொம்ப அழகு அப்படின்னா யாரு சொல்வீங்க? சொல்லியே ஆகணும் ஆண்டி. ஆஹா, நீங்க இது சொல்லியே ஆகணும், எல்லாரும் சொல்லணும். நீங்க சொல்லியே ஆகணும். கல்யாணம் ஆகல,
முடியாது ஏதோ இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது? ஓகே சரி, இந்த கொஷினை வந்து யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. விட்டுலாம் ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்காங்க. இதை சுப ரொம்ப நல்லா இருக்கான். சரி ஓகே, முடிஞ்சிருச்சு, ரவுண்டு முடிஞ்சிருச்சு, கொஷின்ஸ்லாம் ஓவர். ஸோ ஜாலியாக போச்சு, ஃபன்னாகவும் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்க்கலாம், நம்ம ரவுண்ட் த்ரீக்கு போகலாம். ஸோ ரவுண்ட் த்ரீ இது. ஸோ இந்த ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் கண்ணியும் கட்டிடுவோம். கட்டிட்டு ஒரு சில பொருளை வைப்போம், அது என்ன பொருள்ன்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டுபிடிக்கட்டும், நான் அப்புறம் சொல்கிறேன் என்னான்ட்டு. ஓகேவா? போலாமா டேரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு கண்ணை கட்டிட்டு பொருள் எடுத்து வந்து வச்சிடலாம். சூப்பர். ஓகே ரெடி? ரெடியா? ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் இதுதான். ஓகே, இது நாங்கள் வச்சிடறோம் டேபிள், அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு பாருங்கள். ஆ ஓகே ரெடி ஸ்டார்ட். அப்படியே டேபிள்ல இருக்கு, அப்படியே தொட்டு பார்த்து என்ன பொருள்ன்றது கண்டுபிடி. ஆ தொடுங்க தொடுங்க. நான் சொல்லட்டுமா ஃபர்ஸ்ட்? ஆ சொல்லு. ஒன்னு தானே வச்சிருக்கீங்க? ஒன்னு தான் வச்சிருக்கேன். இது ரிமோட். என்ன ரிமோட்? டிவி ரிமோட். டிவி ரிமோட். டாரி உண்டு? அது கோன். என்ன கோன்? இது வர்தானி கோன். மெகந்தி கோனா? ஓகே, ரெண்டு பேருமே கரெக்ட். இது வந்து வீட்டில் இருக்க நாய் பொம்மை, அப்போ கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணாங்களே. கரெக்ட் கரெக்ட. டாடி நீ வச்சிருக்குது? டார்ச். டார்ச். ஓகே ரெண்டு பேருமே கரெக்டு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஐட்டம் இது தான். ஓகே, ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஐட்டம் ரெடியா ரெண்டு பேரும்? ஓகே த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட். என்னவா இருக்குன்றதை ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சொல்லலாம். இது ஏதோ கிஃப்ட் மாதிரி இருக்குடா. சரி ஓகே, என்னவா இருக்கும்? கிஃப்டா? என்னவா இருக்கும்னு கேக்குற. சரி ஓகே, கிஃப்ட்ன்ற டேட் நீ சொல்லு. அது கிஃப்ட் தான், என்ன கிஃப்ட்னு தெரியலையே. என்ன கிஃப்ட்னு தெரியல. சரி ஓகே, ரெண்டு பேரும் கண்ணை திறக்கணும், அப்படியாவது கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கும்ட்டு. ஓகே ஓகே சொல்லுங்க, என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க, என்னவா இருக்கும் சொல்லு, கெஸ் பண்ணு. வெறும் டப்பாவும் இருக்கலாம், வெயிட் வச்சு கண்டுபிடிக்கலாம். அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்க சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு, அவ்வளோதான். அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்க சொன்னீங்கன்னா அதை அவங்க எடுத்துக்கலாம். வச்சிருக்கீங்களா இல்லை வீட்டில் இருக்கிறத வச்சிருக்கீங்களான்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். அது அப்படிலாம் சொல்ல முடியாது, நீ ஏதோ ஒரு கெஸ்ட் பண்ண, அவ்வளோதான். வீட்டில் இருக்கிறது மேக்கப் ஐட்டம்லாம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். மது வீட்டில் இருக்கிறது மேக்கப் ஐட்டம், அவளோட மேக்கப் ஐட்டம்ஸ் தான் ஏதோ வச்சிருக்காங்க. கரெக்டாக சொன்னால் அது உனக்குமா? அதான் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க என்னவா இருக்கும்ன்ட்டு. ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க, அந்த ரெண்டு பொருள் நீங்களே எடுத்துக்கலாம், இல்லை கொடுத்துருவோம். என்ன சொல்லு, என்னவா இருக்கும் நினைவு, உந்து என்னவா இருக்கும் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் வீடியோ கேம் சார். நினைக்கிறது வீடியோ கேமா? புரியல எனக்கு, என்ன வீடியோ கேம்? அதோட பேரு டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க என்னவா இருக்கும்னு பேசிக்கோங்க. நான் நினைக்கிறேன் நீ உங்க டாடிக்கு ஏதோ வாங்கணும் வாங்கணும்னு நீ வீடியோ கேம் அது வாங்கிட்டியோன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ கேம் தான் இருக்கு. வீடியோ கேம்னா என்னது? அதான் அந்த பிளேஸ்டேஷன். பிளேஸ்டேஷன் அதான் வீடியோ கேம். ஏய் வேணாண்டா அப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்தாதடா. அது எனக்கும் கஷ்டமா இருக்கு. எங்க ஏமாத்து? ஐயோ இது என்னது? இது நீ சொல்லுடி. இது போனா இருக்கும். போனா இருக்கும்ன்றீங்க? ஏய் போன் கிடையாது, சிக்னல் மாதிரி ஆடுறாங்க. ஐயோ சரி ஓகே, பிரிச்சு பாக்கிட்டு அவங்களே இது ஷாக் ஆகட்டும். பிரிங்க பிரிச்சு பாருங்க, ஒருத்தரா பிரிங்க. ஃபர்ஸ்ட் அம்மா சொன்னது பிரிக்கட்டும். இந்த வேலை இருக்குல்ல கேப். எனக்கு ஃபோன் இல்ல, ஃபோன் இல்லன்னா ஃபோன் அதெல்லாம் வாங்கிருக்க மாட்டீங்க. இப்போதைக்கு எனக்கு தெரியாம எப்படி நீங்க வாங்குவீங்க? எதிர்பார்க்க போறாங்க அப்புறம் பைத்தியம். இது மேக்கப் ஐட்டமா தான் இருக்கணும். ஏய் ஒன் பிளஸ் சும்மா வச்சு விட்டுருக்கீங்க நினைக்கிறேன். செங்கல் மாதிரி ஆடிச்சா? அது போன் உள்ள எதுவும் ஆடி இருக்கும். பாத்து புடிமா போன் அதுல இருக்குமா?
ஐயோ ஏன்டா இவ்வளோ காஸ்ட்லி எல்லாம் ஃபோன் வாங்கின ஃபோன் சும்மாவா நிஜமா தானா புரியலையா ஐயோ ஏன்டா இவ்வளோ காஸ்ட்லி எல்லாம் ஒன் பிளஸ்லாம் ஃபோன் வாங்கின இதுடா அது டப்பா இவ்வளோ சார்ஜர் இருக்கும் இரு சரி ஓகே இவங்க சொன்னதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது டே நீ பிரி ஐயோ என்ன இது அப்படின் அது பிரி ஆட்டோ டயர் எல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படியே பிரி நானே அதுக்கப்புறம் படுக்க வச்சுக்கலாம் ஸோ நிற்கவும் வச்சுக்கலாம் இப்படிதான் இருக்குமா இது ரெண்டு அட்டையும் அட்டை இல்லாமல் இது இதுதான் மாடல் இது ஆமாம் நல்லா இருக்கா சூப்பராக கேம் போடாமலே சூப்பராக இருக்கு பார்க்கும் போதே அழகாக நம்ம முடிச்ச உடனே போட்டு பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்கு கிஃப்ட் சூப்பராக இருக்கடா ரொம்ப சந்தோஷமா இருக்கடா தேங்க்யூ ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஆக்சுவலாக யோசிக்கலாம் என்னடா டேடிக்கெலாம் பிஎஸ்லாம் கிஃப்ட் பண்ணுறீங்கன்ட்டு எங்கள் அப்பா பிஎஸ்டூவில் இந்த காட் ஆஃப் வார்லாம் பயங்கர பைத்தியம் காட் ஆஃப் வார் காட் ஆஃப் வார் 3 வந்து வராதரா வராதரான்னு கேட்பாங்க இப்போ காட் ஆஃப் வார் 4 வேறு வந்துச்சா ஸோ எல்லாமே விளையாடுறதுக்காக நான் ரீசெண்டாக ஒரு பிஎஸ்ஐ கேம் விளையாடணும் அது பார்த்து கொஞ்சம் ஆர்வமாக இருந்தாங்க கேட்போம் சும்மா என்ன பிஎஸ்ஐ வேணுமா பிஎஸ்ஐ வேணுமா ரேட்டு தாண்டா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரி அவங்க சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம் நம்மளுக்கும் சந்தோஷம் தான்ட்டு வாங்கிட்டோம் ஸோ பிஎஸ்ஐ ஸோ அவங்கள ஒரு ரீசனை வச்சு நாங்களும் வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து டேடிக்கு அம்மாவுக்கு வந்து ஃபோன் போயிடுச்சு ஆக்சுவலாக ஒன்றுமே சவுண்டு கேட்கல ரெடி பண்ணணும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு ஃபோன் ஒன்று 10,000 ரூபாய்க்கு வாங்கினா நல்லாயிருக்காதுல்ல அதனால தான் ஒன் ப்ளஸில் வாங்கி கொடுத்துருக்கோம் ஓகே சந்தோஷமா நல்லாவும் உழைக்கும் அதனால தான் ஓகே என்ஜாயா ஜாலியா இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும் இப்போ வீட்டில் விளையாடிட்டே இருக்கீங்களேன்னு சண்டை போடுவாங்க ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சண்டை போடுவாங்க இப்போ சமாளிச்சு தான் ஆகணும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நாங்கள் செம்மையை என்ஜாய் பண்ணி பண்ணோம் ஃபேமிலியோட ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே மாதிரியே இன்னொரு வீடியோவில் இன்னொரு சேலஞ்ச் வந்து சந்திக்கிறோம் அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் என்டையர் ஐஎம் சுபு அஃபிஷியல் டீம் பாய்